Hi friends, welcome back to Visukirti's Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு அருமையான வெஜ் குழம்பு தாங்க செய்ய போறோம். ஆனா இது மட்டன் குழம்பு டேஸ்ட்ல அவ்வளோ அருமையா இருக்குங்க. இதுல நம்ம ஃப்ரெஷ்ஷான மசாலாவை வறுத்து அரைச்சு அப்புறம் சின்ன வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கி அதையும் அரைச்சு ஒரு சூப்பரான குழம்பு செய்ய போறோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். அது நல்லா சூடான அப்புறம் ஒரு கால் கப் அளவு மல்லியை சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை ஃபுல்லாக சிம் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மல்லியோட பச்சை வாசம் போக வர நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த மல்லியை நம்ம நல்லா வறுக்கலைன்னா இந்த பச்சை வாசம் இருந்துகிட்டே இருக்குங்க. அப்போ குழம்புலையும் இந்த பச்சை வாசம் இருக்கும். அப்போ குழம்பு நல்லாவே இருக்காதுங்க. அதனால் நீங்கள் ரொம்ப நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ மல்லியை நம்ம நல்லா வறுத்து எடுத்தாச்சு. அடுத்து சீரகம், சீரகம் 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த சீரகம் நம்ம எந்த டிஷ்ஷில் சேர்த்தாலும் அதுவும் நல்லா வறுத்து அரைச்சி சேர்த்தா அவ்வளோ நல்ல மணமாக இருக்குங்க. இந்த சீரகம் நல்லா பொரியிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம சீரகம் நல்லா வறுத்தாச்சு. அடுத்து குருமிளகு 1 டேபிள்ஸ்பூன். குருமிளகு நம்ம வறுத்து சேர்க்கும்போது இதோட ஃப்ளேவர் குழம்புல அவ்வளோ அருமையாக இருக்குங்க. அடுத்து வரமிளகாய், நான் இன்றைக்கி ஒரு 7 வரமிளகாய் எடுத்துருக்குறேங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அடுத்து காஷ்மீரி சில்லி, நான் கலருக்காக ஒரு 4 காஷ்மீரி சில்லி எடுத்துருக்குறேன். இதையும் நல்லா வறுத்துக்கலாம். அடுப்பை நல்லா சிம்மிலேயே வச்சுட்டு வறுத்துக்கோங்க. இல்லைன்னா மிளகாய் வந்துட்டு சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும். மிளகாயை நல்லா வறுத்தாச்சு. அடுத்து கருவேப்பிலை, கருவேப்பிலையை நம்ம வறுத்து போட்டால் அதோட மணமே மணந்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா மொறு மொறுன்னு வர வரைக்கும் வறுத்துக்கலாம். நம்ம எல்லா பொருளையும் நல்லா வறுத்தாச்சுங்க. இப்போ இதையும் நம்ம ஃபுல்லாக ஆற வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பேனை அடுப்பில் வச்சுக்கோங்க. அந்த பேன் நல்லா சூடானதும் நம்ம வெங்காயம் வதங்குற அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அந்த எண்ணெய் நல்லா காய வச்சுட்டு அடுத்து சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் நான் இன்றைக்கி ஒரு 100 கிராம் எடுத்துருக்கிறேன். அதை போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம குழம்புல சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கி அரைச்சி சேர்க்கும்போது குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அரைச்சி வைக்கிற குழம்புனால சின்ன வெங்காயம் போட்டு வச்சா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க குழம்பு. வெங்காயம் நல்லா பொன்னிற வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். கரைச்சி வச்ச பழைய சாதம் சின்ன வெங்காயம், அருமையான ஜோடிங்க. நம்ம காலையில் நேரம் பழைய சாதமும் சின்ன வெங்காயம் சாப்பிட்டா அவ்வளோ அமிர்தமாக இருக்குங்க. இப்போது சின்ன வெங்காயம் நல்லா பொன்னிற வர வரைக்கும் வதக்கி எடுத்தாச்சு. பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. அடுத்து தக்காளி, நான் இன்றைக்கி 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நான் நாட்டு தக்காளி தாங்க எடுத்துருக்குறேன். நாட்டு தக்காளி புளிப்பு சுவையோடு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நம்ம புளி சேர்க்க வேண்டிய இடத்துல இந்த தக்காளி 2 அதிகமாக சேர்த்துட்டு புளி கம்மியாக சேர்த்துக்கலாம். அவ்வளோ நல்லா இருக்குங்க இந்த நாட்டு தக்காளியோட புளிப்பு சுவை. இப்போ இது ரெண்டையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது தக்காளி வெங்காயம் வதங்கிருச்சு. இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. சூடு கொஞ்சம் கூட இருக்கக்கூடாதுங்க, நல்லா ஆற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம முதல்ல வறுத்து ஆற வச்ச மசாலா ஐட்டத்தை நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து வெங்காயம், தக்காளி, அது கூட பூண்டு 5 பல், இஞ்சி 1 துண்டு 4 கட் பண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சிக்கலாம். இஞ்சியும் பூண்டும் பச்சையாக போடும்போது அதோட ஃப்ளேவர் அவ்வளோ அருமையாக இருக்குங்க. நம்ம குழம்புக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. சோயாபீன் சுடுதண்ணியில் போட்டு நல்லா புளிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க.
அடுத்து மண் சட்டியை அடுப்பில் வச்சுக்கோங்க. அந்த மண் சட்டி நல்லா காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். மண் சட்டியில் செய்யும்போது அந்த டேஸ்டே வேறு லெவலாக இருக்குங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த எண்ணெயை நல்லா காய வச்சுக்கோங்க. அடுத்து அதில் ஒரு துண்டு பட்டை, அந்த நட்சத்திர சோம்பு, ஜாவித்திரி சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு கையளவு கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையை நல்லா பொரிய வச்சுருங்க. அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் எல்லாம் அந்த எண்ணெயில் இறங்கி அவ்வளோ அருமையாக இருக்கும். அடுத்து நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அந்த கருவேப்பிலை, வெங்காயம், நம்ம போட்ட ஸ்பைசி ஐட்டம் எல்லாம் நல்லா வதங்கும் போது அந்த ஃப்ளேவரே ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. அடுத்து பச்சை மிளகாய், நான் இன்றைக்கி ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம மசாலா அரைக்கும் போதே வரமிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கிறோம். என்ன தான் நம்ம காரத்திற்கு வரமிளகாய் அரைச்சாலும் அந்த பச்சை மிளகாவோட ஃப்ளேவரே தனிதாங்க. நம்ம வெங்காயம் வதங்கும் போது பச்சை மிளகாய் போட்டு வதக்குனா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்லா பொன்னிற வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி வேணும்னா நீங்கள் இதுக்குள்ளே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம தக்காளி முதல்ல அரைச்சி சேர்த்துருக்குறோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கட் பண்ணி சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பொன்னிற வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம அரைச்சி எடுத்து வச்ச மிளகாய் கூட்டு, அடுத்து நம்ம அரைச்சி எடுத்து வச்ச வெங்காயம் தக்காளி கூட்டு, இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 கப் தண்ணி சேர்த்துருக்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போவே இதோட மணம் அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு தண்ணி வேணும்னா நீங்கள் இன்னும் அதிகமாக சேர்த்துக்கலாம். அடுத்து தேவையான அளவு உப்பு, அதுவும் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு சேர்த்தா அவ்வளோ நல்லதுங்க உடம்புக்கு. நான் முடிஞ்ச வரைக்கும் கல்லுப்பு சேர்த்து தான் சமைப்பேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பார்த்துட்டு பத்தலைன்னா நீங்கள் மறுபடியும் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதையே நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. 2 நிமிஷம் கழித்து மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இல்லைன்னா குழம்பு அடியில் பிடிச்சிக்கும். குழம்போட மணமே ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. இப்போவே குழம்பு நல்லா மணக்குதுங்க. அடுத்து தேங்காய் அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கிறேன், அது சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 கப் தேங்காய் பால் சேர்த்துருக்குறேன். 2 கப் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க. பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இப்போ திரும்ப இதையை மூடி வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. 5 நிமிஷம் கழித்து மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், நம்ம குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்குது. அந்த தேங்காய் பால் சேர்த்துன அப்புறம் அதோட மணமே ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. அடுத்து நம்ம சுடுதண்ணியில் போட்டுட்டு புழிஞ்சி எடுத்து வச்ச சோயாபீன், இதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ இதையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மட்டன் குழம்போட மணம் மாறாமல் அப்படியே ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. இப்போது இதையும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதையை நம்ம மூடி வச்சிடலாம்.
ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலாவோட எசன்ஸ் எல்லாம் நம்ம சோயா பீன்ஸ்க்குள்ள இறங்கி அவ்வளோ அருமையாக இருக்குங்க. உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்ச நேரம் விட்டு எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் எடுத்துருக்கிறேன். நம்ம மட்டன் சுவையில் சோயா பீன்ஸ் குழம்பு ரொம்ப அருமையாக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போது இதையே ஒரு பவுலில் மாற்றிட்டு மல்லித்தலை போட்டுக்கோங்க. அந்த மல்லித்தலையோட மணம் அவ்வளோ அருமையாக இருக்குங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம விசுகிருத்திஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.